டேய் பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிட்டு உங்களுக்கு அவ்வளவு திமிராடா? டேய் எலக்ட் அடிச்சு காலி பண்ணுங்கடா. டேய் எங்களை பார்த்தாலே நடுகிற பசங்க எங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? எங்கெல்லாம் அதர்மம் தனதுக்குதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தே தீர்வான். பருப்பு காலையில பொங்கல் இட்லி வாங்கி சாப்பிட்டு வராதா? பொண்ண பார்த்தவன சொல்லி விட்டு சொதப்புற மரியாதை வாயில இருந்தது அசிங்கமா வரதுக்குள்ள போயிடு. எங்கயா நடிக்க வந்த என்ன தத்ரூமா நடிக்கிறான்? சிங்கம் சூர்யா மாதிரி வெறப்பா வந்துட்டு சுமாரான பொண்ணுக்கே இப்படி பாஸ் ஆர்யா மாதிரி வழிகிறானே, இவன் தாங்க நம்ம ஹீரோ. எல்லா படத்திலயும் வர மாதிரி இவன் பேரும் சிவா. பூவெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் இப்படி ஸ்லோ மோஷனில் குதிக்கிறானே, இவன் தாங்க கேகே. இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்துட்டு ஏதோ ஊர் திருவிழாவில் உரியடிக்க போகிறத தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த பில்டப்லாம் இவனுக்கு இல்லைங்க, டெங்கு காய்ச்சலில் செத்து போன நம்ம ஆறுமுகத்துக்கு. கல்யாணத்தில் வாழைமரம் கட்டுறதுலேருந்து கருமாதியில் காக்காவுக்கு சோறு வைக்கிற வரைக்கும் ஒரு பேக்கேஜாக பேசி எல்லா வேலையும் செய்கிறதாங்க இவன் வேலையே. கேகேனா கல்யாணம்ட்டு கருமாதி. பக்கத்துல ஒரு குழி தோண்டி போச்சிடறேன். குளிக்க வர மாட்டேன். இப்படி வா பக்கத்துல வா. என்ன உங்க தாத்தா ஒரு பொண்ணு பின்னாடி போகுதேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பொண்ணுங்களுக்கு பிராக்கெட் போடுறானே, இதாங்க நம்ம கேகேவோட கேரக்டர். ஏய் டைம் ஆயிடுச்சு வாடி. இல்லடி எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு ஏய் கோவியா, வாட் ஹேப்பன்? இன்னைய வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? அவ மேல யாரோ ஒருத்த இங்க அடிப்பேன்னு பயமுறுத்திருக்கான். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு தான் அவ பயந்துட்டு இருக்கா. ஏப்ரல் ஃபுல்லா அடிக்கதா செய்வானுங்க. ஏப்ரல் ஃபுல்லா பரவால, அவ ஏகாதசி அமாவாசை கிருத்திகா எல்லா நாளும் வந்து இங்க அடிப்பானா? யார் இவன்? என்ன ஸ்கூல் பையன்? அவ ஸ்கூல் பையன்லாம் இல்ல. பின்ன காலேஜ் ஸ்டூடண்டா? இல்ல. வேற யார் தாண்டி அவன்? நம்ம டியூஷன் அக்கா மேல ஹோலி அன்னைக்கு கலர் பவுடர் பூசினானே, அவன் தானே இவன்? ஆமாண்டா, நேற்று எங்க அண்ணி போட்ட குளத்துல கூட தண்ணி ஊத்திட்டு ஓட்டான்டா. இவன் அட்டகாசம் தாங்கலடா, ஏ கிரவுண்டு கொண்டு போய் பெயிண்ட் ஊத்தி விட்டுலாண்டா. நீ தைரியமா போ, இன்னைக்கு எதாவது கரெக்டா பண்ணா நாங்க பாத்துக்கிறோம். கவ்யா, கவ்யா என்ன கண்டுக்காம போற? வேணாம்,
போயிரு, எங்க ஸ்கூல் பண்ணு. ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பான்டா. ஏய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கானே. என்ன ஃபோன் பண்றியா? அச்சா, இங்க ஒரு பிரச்சனை, உடனே வாங்கடா. ஆப்ள இவன கிரவுண்ட் கூட்டி போய் அடிப்பாடா. அப்பறம் சரி விடு. இல்லடா, ஏய் சாவு கூப்பிடுடா. அப்ப பாறா, வந்தேனோ பாறா. அச்சா, இங்க பாரு மச்சான், பிரச்சனை பண்றாங்க. சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? நல்லா கேளுங்கடா. நான் உன்னதான்டா கேக்குறேன். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? நான் இந்த பொண்ணு மேல இங்க அடிக்க வரானா? அவன் ரோஸ் குடுக்கற பைக்ல. உன் கூட படிச்ச பொண்ணு ஸ்கூல்ல எச்சமா இருக்கு, உனக்கு அறிவு இல்ல. ஆமா, உன் பைக் எடுத்துட்டு வரட்டா, இந்த எடுத்துட்டு வரடா. இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா வா, இவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வாயெல்லாம் கூஸ்துங்க. நீங்களே பாருங்க. ஏண்டா சிவா, ஏன் இப்படி சத்தத்தை கூட்டியும் குறைச்சியும் வச்சிட்டு இருக்க? வாரத்துக்கு ஒரு புது ரிமோட் வாங்க வேண்டியிருக்கு. உங்க அப்பா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியலடா. என்ன யோசிக்கிற? என் பையன் பேசுறான் பட்டிமன்றத்துல பேசி கைத்தட்டல் வாங்கலாம் தானே? நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நான் அடிக்கவே இல்லடி. பாத்தியா, நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டானுங்க. டேய், இன்னைக்கு நீ எங்கேயாச்சும் வீட்டை விட்டு வெளியில போனா உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு எங்கடா இங்க போற? சொல்லிக்கிட்டே இருக்க. பாத்ரூமுக்கு. பாத்ரூம் இங்க இல்ல இருக்கு. ஆமா, இவர் சொன்னா அவன் இங்க எங்கயும் போக மாட்டான், இங்க தான் இருப்பான். நான் பாத்துக்கறேன், நீங்க உள்ள போங்க. தொலைஞ்சு போங்க. இருக்க வரைக்கும் உருப்பட போறது இல்ல. என்ன மச்சான், நாய் செயின்? சாயங்காலம் அப்பா உன வாக்கிங் கொண்டு போனாரா? ஏய், இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். ஓ, கங்கம் ஸ்டைல் மாதிரி உந்து பங்கம் ஸ்டைலா? வா பங்கம். டெய்லி இங்கே வா, போர் அடிக்குதுடா. நம்ம செஞ்ச புண்ணியம் இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு. வீடுன்னா குடியும் கொடுத்தனமா இருக்கணும். கொடுத்துருந்தா இல்ல, குடியாது இருக்கட்டும். வாடா, வெளியே போனா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் போலீஸ் பிடிக்கிறாங்கடா. ஹாய் பை. வாட்ஸ் அப்? என்ன மச்சான், எல்லாம் வாங்கிட்டீங்களா? நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். நீ உங்க அப்பா திட்டு வாங்கிட்டியா? அந்தாலாம் திருந்த மாட்டான்டா. ஒரு நாளைக்கு உனக்கு கரெக்ட் டைம் குடிக்க அமைச்சிருக்கானா? ஏய், மார்கழி மாசம் ரொம்ப நேரம் குஞ்சு இருக்காத, டக்குனு வா. பக்கத்துல ஒரு சூப்பர் பொண்ணு வந்திருக்கா மச்சான். பேரு? ஹலோ, அவர் பேரு பிரீத்தி. ஈவினிங் 6 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போறான். அவங்க அப்பா பேரு ரவிச்சந்திரன், ரயில்வே வேலை பாக்குறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி ஒருத்தர் இருக்கான், அவளை எப்பவோ. மச்சான், ஜெராக்ஸ் கடையில ஒரு சூப்பர் பொண்ணு வேலைக்கு வந்திருக்காடா. அவ பேரு காயத்ரி, அவளை எப்பவோ. பாடி போற அளவு பாடி தொங்கி பேருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இப்ப அத ஆட்டி என்ன சொல்றாரு? யாரு இவனா? எப்படா பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான்? இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். டேய், எத்தனை தடவை சொல்றது? என்னோட பர்சனல் டிபன் கோசாங்கடா. ஏண்டா நான் தனியா இருந்து என்ன வேணா கரெக்ட் பண்ணீங்க? பாறோம், ரெண்டு பத்தி சீக்கிரம் போறேன்டா. டேய் கையோடா, நாங்க பேசுறது நீ என்ன வெளிய வர போறா? நீங்க அடிக்கிற லுட்டில என் பைய தூங்கவே மாட்டேன்றான். ஏய் பாறே, நான் ஒரே ஊரா சீக்கிரம் உன் பைய தூங்க போட்டு என்ன பண்ணப் போற? டேய், நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. யூ ஆர் டாக்கிங் டு மச். டேய், எங்க அத்தி பேர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா? நான் ஃபோன் பண்ணனா 10 நிமிஷத்துல வருவாரா? பாக்கறியா? பாக்கறியா? 10 நிமிஷத்துல வருவாரா? ஆமாடா, ஆமா. அப்ப உன பண்ண சொல்ல, வரும்போது ஒரு குவார்டர் அர்ச்சனா ஊர்க்க போய்டானே சொல்ல. அர்ச்சனா ஊர்க்க வா. இது பண்ணாம வாயில வாமிட். ஏய், மூஞ்ச பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. ஏய் சை, நான் போய் யார அழிச்சிட்டு வர போறேன்? மண்டல போடுறா. ஏய் ஏய், வா வா வெளிய வா. உங்க அத்தையும் பேரெல்லாம் பண்ணுவா. வா வா வா. முழு இந்த மூஞ்சில மொர வாசல் பண்ணிட்டாங்களே.
மாமியில கூட்டு வந்து அடிக்கிறேன் மச்சான். அடிக்கிறோம் முதல்ல போய் ஃபுல்லா சரகு அடிக்கிறோம், அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம். எல்லா சாமானையும் பார்த்து இறக்குங்க பாபா, கீழே போட்டு உடைச்சிடாத, ஜாக்கிரதை. எங்களுக்கு மெட்ராஸ்ல நாலு வீடு சொந்த வீடு இருக்குது, இது எங்க பூர்வீக சொத்துங்க. பூட்டி வைக்க கூடாது, ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்டாட்டிய விட்டு கும்பகோணம் டிகிரி காப்பி கொண்டாந்து குடுக்க சொல்றேன். அதையாவது உங்க வீட்டுல இருந்து கொண்டு வாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து கொண்டு வாங்க. நீங்க ரொம்ப தவாதியா டச் பண்ண கூடாது. யாருங்க இவ? இது என்ற குழந்தைங்க. Who are these people ra? தெரியலடா. ஹாய்டா மச்சான். வா சார். ஹாய் மச்சான். ரோட் முனையில அண்ணாச்சி கடை இருக்கோனோ, அங்கே அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிடுங்க. எங்காத்துக்கு பால் ஊத்துறாளே, அவளையே உங்க ஆத்துலயே ஊத்த சொல்லிடுறேன். சரி. இந்த கேபிள் கனெக்ஷன்ல எடுக்காதே, பழைய கனெக்ஷன் இருக்கோனோ அதுலயே உங்க ஆத்து டிவிய சொருகிடுங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்காதே. ஐயா, நியூஸ் பேப்பர் எல்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம். அதான் ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நீங்க இருக்கீங்கல, எங்க ஆத்து பேப்பரே கொடுத்து பாத்து காசு கேட்கலாம்னு பார்த்தேன். சரி விடுங்க, பரவாயில்ல. இன்னும் நடையில பாத்துப்போம். நம்ம இடத்துல புதுசா ஒரு கும்பல் லேண்ட் ஆகுது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் ரொம்ப கோவக்காரரு. அவர் வாய் திறந்து பேசிய பல வருஷமா அது. மச்சான், நம்ம கூட இடத்துல கோட்டாங்க பூர்வ பாக்குது, அவங்கள கலாச்சி வந்ததுக்கு அனுப்பிச்சுடலாம் மச்சான். கண்டிப்பா ஒரு குட்டி இருக்கணும். நீங்க ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டுவேன்? ஐயா, அது எங்க வீட்டுக்காரோட அண்ணப்படி சௌமியாதுங்க. புஜி தெரியும். புத்தி சொல்ல மாட்டியா? இவனுங்களால என் பையனு கெட்டு போறாயா? அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லன்னு தெரிஞ்சது என்ன கேக்க பஸ்ல பாக்க போறோம், ஜன்னல் ஓரமா சீட்டு பிடிச்சா மாதிரி 24 hours ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்க போல. அப்புறம் காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட போறியா இல்ல அதுவும் ஜன்னல் ஓரமா வந்துருதா? இல்ல மச்சான், வெயிலில் அலையாமல் வீட்டில் இருந்தபடியே சைட் அடிக்க ஒரு அரிய வாய்ப்பு. அதை மிஸ் பண்ணிவியா நீ? ஆ, நீ கண்டினியூ பண்ணிட்டு, நான் ஒரு 10 minutes வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரக்கு ஓகே, தம் ஓகே, ஃபிகரை சோலோவா ட்ரை பண்ணும். டேய், விஷயம் தெரியாம பேசாதடா. என்னப்பா, அந்த பொண்ணு வீடு கிட்ட காலி பண்ண போயிடுச்சா?
600 ரூபா கொடுத்து புது சட்டைலாம் எடுத்திருக்கேன்டா. ஏய் நீ வீட்டுக்குலாம் வராத. பவரோட அப்பா உடம்பு சரியில்ல மச்சான், நான் இப்ப அங்கே தான் போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. ஏய் ஏய் ஏ ஹலோ, பவர் அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டிய அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்ட. என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு, போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிற, ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க? மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஊட்டிக்கோ. டேய் குறாத, வா டேய் 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 வா. நைனா உஸ்தான். நைனா கோயிலுக்கு போயிட்டு வரேன் சித்தி. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துறது அப்பனுக்கு பிடிக்காது, இது எல்லார் வீட்லையும் நடக்கிறதுனடா. டேய் ஓப்பனாக சொல்கிறேன், எதிர் வீட்டில் பொண்ணு வந்திருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது சொல்கிறேன். ஏண்டா உங்கள் வீட்டு எதிர் வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, ஏன் மறு வீட்டு வந்த பொண்ணு நம்ம கலாட்டா பண்ணியிருக்கோம்? அப்பெல்லாம் இல்லாத ரோஸ் இப்போனா புதுசாக உனக்கு. டேய் உங்களுக்குலாம் சொன்னால் புரியாதா? என்னடா புரியனா, அது என்ன உங்கள் அத்தை பொண்ணா மாமா பொண்ணடா? அதையும் தாண்டி புரியல. என் லவ்வர் சூப்பர். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதான மச்சான். மச்சான் நீ தாண்டா எப்படியாவது என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணி சௌமியாவோட என்னை சேர்த்து வைக்கணும். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் ஊறாங்க அதிலேயே ஊட்டி வளர்க்குறது. எனக்கும் ஊட்டி போய் டூயட்லாம் பண்ணணும் ஆசை வராதா? என்னடா சொல்கிற, நானும் சௌமியாவை லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம். லவ் பண்றதுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் பத்தாது, அதுக்கு அழகு, அறிவு, திறமை, பாடி இதெல்லாம் வேணும் மச்சான். ஹலோ, காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா?
என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா, பாவட இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பண்ணு திங்குற போட்டியமா நானும் கலந்துக்கிறேன்றான். இது பொண்ணு தூக்குற போட்டிடா. சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பக்கமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். எதுக்கா நம்ம மூணு பேரும் ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கணும்? மூணு பேரும் ட்ரை பண்ணுவோம், யாருக்கு அந்த பொண்ணு கிடைக்குதோ மற்ற ரெண்டு பேரும் விலகிடணும். ஓகே, நான் எப்பவோ ரெடி. உங்களுக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு நாளா அவளை ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில அவகிட்ட போய் என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? நான் ஒண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணலங்க, உங்களை தாங்க ஃபாலோ பண்ணேன். அந்த பையன் தான் சூஸ் பண்ணி விட்டான். ஸ்டூபிட். இப்போ உங்களால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே போச்சு. அவன் நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு இங்க நிக்கிறீங்க? என்கிட்ட லவ் சொல்றதுக்கு தானே? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. ஹலோ ஹலோ, எங்க நான் லவ் சொல்லலாம் வரலங்க, சாரி சொல்ல தான் வந்தேன். என்ன? ஆமாங்க, ஒரு அழகான பொண்ணை பார்த்தாலே எப்படியாவது அதை தட்டி தூக்கி விசாரி பண்ணுதாங்க நாங்க எல்லாம் யோசிப்போம். எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுங்க பக்கத்துல இருந்தாலே ஒரு கெத்துங்க. ஆனா உங்களை ஃபாலோ பண்ணது